ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிசி ரீபர்த்தோட பார்ட் டூ. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போயிடலாம். ஸோ கடைசியில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வேலி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாரு, பட் ஆனால் அது வந்து முடியாது. அவர் வந்து அங்கேருந்து ஸ்பீட் ஃபோர்ஸ் வந்து திரும்ப வந்து அவருக்கு வந்து இழுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முதியவர்கள் காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேகமாக ஓடி வர, அவர் வந்து துரத்திக்கிட்டே வந்து எல்லாருமே வந்து வராங்க. ஏ ஓடு, நில்லாத ஓடு, எல்லாம் உள்ளே தானே இருக்காங்க, உனக்கு மட்டும் என்னாச்சு, ஏன் நீ வெளில ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் பிடிக்க, என்னை தயவு செஞ்சு விடுங்க, எனக்குன்னு சில வேலைகள் இருக்குது, எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, நான் அதை செஞ்சவனு என்னை விடுங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ உடனே இவங்க இருந்துட்டு ஒன்ன மாதிரி தானே மிச்சவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களாம் ஒழுங்காக தானே இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிடிக்கிறாங்க. பட் ஆனால் அவர் வந்து அவரோட கோட்டை கழட்டிட்டு அவரோட ஷர்ட்டோடு வந்து வர்றாரு, அதாவது கோட்டை வந்து பிடிக்கிறாங்க அவங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி கோட்டை நேக்க கழட்டி விட்டுட்டு ஓடிடுறாரு, ஓடி போய் வந்து கதவை சாத்திடுறாரு. ஸோ நம்ம வேலியோட வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் நம்மளுக்கு இப்போ வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவனை பற்றி எனக்கு வந்து தெரியும், இவன் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆள் தான். அண்ட் இவன் வந்து கிட்டத்தட்ட அவன் வீட்டு விட்டு வெளில வந்து 37 வருஷமாகுது, அண்ட் 37 வருஷமாக வந்து இவன் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது வேலைக்கு போய் எதுவுமே பண்ணாமல். அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பேர பசங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பாஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கும் வந்து லைட்னிங்கோட ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேலி வந்து சொல்கிறாரு. ஸோ சொன்ன அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு லைட்னிங் வருது. ஸோ அடுத்த செகண்டே வந்து இவர் வந்து பார்க்குறாரு, அந்த லைட்னிங் வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது நம்ம வேலி மட்டும்தான். ஸோ நம்ம வேலியும் இந்த ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூமில் வந்துருக்காங்க. ஸோ இந்த ஓல்டு மேனை பற்றி நம்ம வேலி வந்து இன்னும் நிறைய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இவன் வந்து 1917 வந்து பிறந்தான், இவன் வந்து வேர்ல்டு வாரில் தான் வந்து இருந்தான். ஸோ இந்த மாதிரி இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருப்பான். பட் ஆனால் யாருமே வந்து இவன் வந்து நம்ப மாட்டாங்க, எல்லாம் இவன் வந்து சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான், இவன் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான், இவன் வந்து பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இப்போ அது வந்து என்ன சொல்கிறது, அவன் சொன்னது எல்லாமே அது உண்மை தான், அது வந்து போய் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் வேலி வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம ஓல்டு மேன் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு என்னால் ஒன்று பார்க்க முடியுது, என்னால் ஒன்று பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல உடனே இந்த பக்கம் நம்ம வேலி வந்து சொல்கிறாரு, உனக்கு என்ன ரொம்ப நாள் தெரியும், என் நல்லாவே தெரியும், என் நல்லா நான் சொல்கிறது நல்லா கேளு, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, நான் சொல்கிறது நல்லா கேளு, இங்கே இருக்க எல்லாருக்கும் நீ தான் போய் உதவணும், நீ தான் போய் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஓல்டு மேன் வந்து சொல்கிறாரு, நீ அந்த மாஸ்க்கை கலட்டணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி யாரோ வந்து அந்த டயலாக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லி காட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம வேலி வந்து சொல்கிறாரு, ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து வந்து ஒருத்தவங்களால் எடுக்கப்பட்டிருக்கு, பட் ஆனால் அது மொத்தமே மாற்றப்படலை, அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, பட் ஆனால் ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க, அது உண்மை தான், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ தான் போய் காப்பாற்றணும், போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆனால் அவரால் ரொம்ப நேரத்துக்கு வந்து அங்கே இருக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி வேலையால் எந்த இடத்துக்கு வேணால் போக முடியுதுன்னா அப்புறம் சூப்பர் மேன் கிட்டேயோ வண்டர் மேன் கிட்டயோ போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு. பட் ஸ்பீட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே எடுத்துகிட்டு போய் விடுது, அவங்க தான் வந்து இவரால் பேச முடியும். ஸ்பீட் ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் விடுது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடுறது, நீ வந்து ஜஸ்டிஸ் சொசைட்டிக்கிட்டே நீ தான் போய் சொல்லணும், இந்த பிரபஞ்சத்துக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லி அவன்ட்ட வந்து காட்டு கட்டு கத்துறாரு. அவனும் இருந்துட்டு நான் சொல்லுவேன், ஆனால் எனக்கு உதவி தேவை, இங்கேருந்து போவாதா, இங்கேருந்து போவாதா, தண்டர் போல்ட் இங்கேருந்து போவாதா அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஸ்பீட் ஃபோர்ஸோட ஸ்பீட் ஃபோர்ஸாக மாறிடாரு. உள்ள செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பார்க்க யாருமே இல்லை, இந்த ஓல்டு மேன் மட்டும் இருக்கேன், இந்த ஓல்டு மேன் வந்து பிடிச்சி திரும்ப கூட்டு போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வேலி. ஸோ நம்ம வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஆள் கடலை போகும்போது உங்களுக்கு ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக இருக்கும், உங்களால் மூச்சு விட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வேலிக்கு வந்து இப்போ ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ஸ்பீட் ஃபோர்ஸில் போக போக அவரால் மூச்சு விட முடியல, அவரோட லங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எரியிற நிலைமைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு போலீஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒரு இன்டகிரேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்டகிரேஷன் உள்ள ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் வந்து க்ரைம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வெளில இருக்க லேடி ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பட் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் மூல கலண்டிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்க, அதில் ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, நான் அவட்ட போய் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம், அவன் வந்து இந்த மாதிரி சாப்பாடு திருடி இருக்காதானே, அதுதானே உண்மை, நான் போய் கேட்டேன் அவன்ட்ட எதுக்காக சாப்பாடு திருடி அப்படின்னு சொல்லி கேட்டேன், இல்லையே என் கிரகத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்றா, அவள் எங்கேருந்து வந்தானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சூப்பர்மேன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நான் போய் சொன்னேன் சூப்பர்மேன் கிட்டே பேசணுமா, சூப்பர்மேன் காணாமல் போய் ஜஸ்டிஸ் லீக்கே அரண்டு போயிருக்காங்க, சூப்பர்மேனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது நீ சூப்பர்மேன் கிட்ட பேசணும்னு சொல்கிற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லை சூப்பர்மேன் காணாமலாம் போகல, திரும்ப வந்துடுவார், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, உடனே திரும்ப அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, அதாவது போலீஸ் லேடி வந்து சொல்கிறாங்க, சூப்பர்மேன் திரும்ப வந்துடுவாரா, ஜஸ்டிஸ் லீக்கே அவர் செத்து போயிட்டார் அப்படின்ற நிலைமைக்கு வந்து இருக்காங்க, நீ என்னன்னா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்க, இந்த பக்கம் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க, உடனே போலீஸ் வந்து நான் சொல்கிறதெல்லாம் அவங்க ஜோக் மாதிரி இருக்கா, என்ன விளையாண்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் வந்து கேட்க, உடனே அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை இதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, நீ எதுக்காக சிரிக்கிற, எதுக்காக சிரிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் லேடி வந்து திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நான் சூப்பர் மேன் கிட்ட தான் பேசுவேன், உங்களுக்குலாம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ இவங்க வந்து திரும்ப
வந்து கேட்குறாங்க, நீ எதுக்காக என்னதான் பண்ணிகிட்டு இருக்க, நீ உனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்னா நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன், என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்கோட கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, பட் ஆனால் ஒரே ஒரு ரிங்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை வந்து கவரில் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து திட்டாங்க, போய் சீக்கிரமாக போய் அவர் கூட்டுவா, போ சொல்கிறது கேட்கல, போய் கூட்டுவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க. உடனே அந்த பையன் பயந்துட்டு, ஐயோ ஒன்றும் பார்த்தீங்க நான் போய் கூட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி, ப்ரொஃபஸர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓடுறான். ஸோ மேலே போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து தட்டுறான், ப்ரொஃபஸர் நான் தான் ரயன், ப்ரொஃபஸர் கதவை தொடங்க அப்படின்னு சொல்லி வந்து கதவை தட்டுறான். சரி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சாவியை திறந்து அதுக்கப்புறம் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்க்குறான். உள்ள போனது ரயன், நீ இதை பாப்பியாலியான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நான் முன்னாடி சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லது ஏன் தப்பு தான், நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், உன்னால் மட்டும்தான் எனக்கு வந்து உதவ முடியும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ரொம்பவே வந்து குட்டி ஆகிட்டேன், அதாவது அட்டாமிக் லெவல்லேருந்து சப் அட்டாமிக் லெவல் வர நான் வந்து போயிட்டேன். அண்ட் இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து மாறி இருக்கு, ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் இது யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, நான் நம்பர ஒரே ஆள் வந்து பார்த்தேன்னா நீ மட்டும்தான், ஸோ அதனால் வந்து நீ தான் எனக்கு வந்து உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்ஸே இருக்குன்னு சொல்லலாம், ஒரு மைக்ரோவர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லாரு. சொல்லிட்டு நான் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், என்னோட பெல்ட் அந்த இடத்துல இருக்கும், ஸோ அந்த பெல்ட்டுக்கும் நான் இப்போ என்ன பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும், அதாவது சபாட்டாமிக்காகவும் வந்து மாற முடியும். அண்ட் என்னோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஸோ மாறினா ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்துடலாம், ஸோ என்னை வந்து உன்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நான் உன்னை மட்டும்தான் நம்ப முடியும், ஸோ ரயன் எனக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. நீ இந்த மாதிரி குட்டியாக மானதுக்கப்புறமா உன்னோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இருக்கும், அதாவது நீ குட்டியாக மானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு உலகத்தை வந்து நீ சந்திப்ப, அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும், நீ என்ன வேணால் பண்ணலாம், பட் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர அவங்க சொல்கிறது எதையுமே நீ பண்ணிடாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க சொல்கிறது எதையுமே நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டம் வந்து சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்துறான். ஸோ அதை அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்த வந்து காட்டுறாங்க. ஸோ என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ பீட்டில் இருக்கிற இடம். ஸோ ப்ளூ பீட்டில் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்து இன்னொருத்த வந்து நிற்கிறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பாரு இந்த ஷிப் ஒன்று கரெக்டாக இருக்கும், இது வச்சிருந்தனா நீ கிட்டத்தட்ட பேட்மேன் மாதிரி ஜாலியாக சுற்றலாம், நீ பேட்மேன் இல்லைன்னா ராபின் மாதிரியே சுற்றலாம், உனக்கு இது ஒரு பேட் கேம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, உடனே நம்ம ப்ளூ பீட்டிலேருந்து சொல்கிறாரு, இது பாரு எனக்கு ஒன்றும் பேட்மேன் மாதிரியோ இல்லை ராபின் மாதிரியோ இருக்கணும்னா ஆசை இல்லை, நானாக இருந்தாவே எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் முதுகில் இருக்க அந்த பக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவருக்கு வந்து இச்சிங் கொடுக்குது. ஸோ அவர் இருந்துட்டு, ஓ நான் மறந்து போயிட்டேன் எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பறக்க ஆரம்பிச்சிடாரு. நான் உன்ன அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கிளம்ப, இவர் வந்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கீழே இருந்து டாடா காமிக்கிறாரு. ஸோ இவர் டாடா காமிச்சு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரல் வந்து கேட்க ஆரம்பிக்குது, நீ அவன்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்க போல அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்க, இவர் திரும்பி பார்த்தா டாக்டர் ஃபேட் வந்து பின்னாடி நிற்கிறாரு. பின்னாடி இருந்துட்டு நீ எது கூட டீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஃபேட் சொல்ல, உடனே இந்த ப்ரொஃபஸர் இருந்துட்டு, ஆமா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, நான் எதை பற்றி நான் யார் அப்படின்றத பற்றி இங்கே பேச வரல, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றத பற்றி தான் நான் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ அவங்க பின்னாடி இருக்க அந்த பக்ஸ் அது ஒரு ஏலியனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஹைடெக்காக இருக்கட்டும், ஸோ அது எதுவாக வேணா இருக்கட்டும், பட் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உன்னை ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெக்னாலஜி பாதையிலே வந்து உன்னை கொண்டு போவாது, நீ எதிர்க்க போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சார்சரஸ், அதாவது மந்திரம் தெரிஞ்சவங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே வந்துட்டு மேஜிக்கா அப்படின்னு சொல்லி வந்து வாயை பொழுதுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வேலையோட குரல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புது ஐடியாவோட ஒரு புது புது கிரியேஷன்ஸோட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேமின் வெயின்னு காட்டுறாங்க, அதுக்கப்புறமா நம்ம க்ரீன் லேண்டனை காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க மாதிரி, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு இடத்த விட்டு ரொம்பவே வேகமாக வந்து ஓடுறாங்க, ஓடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்க்குறாங்க இந்த இடம் மொத்தம் வந்து மாறப்போகுது. ஸோ இந்த இடத்துல நான் இது வந்து நான் என்ன சொன்னாலும் வந்து யாருமே வந்து இப்போதைக்கு நம்ப போகிறது இல்லை, ஸோ அதாவது கண்டிப்பாக ஏதாவது வந்து நான் வந்து ஏதாவது பண்ணி ஆகணும், பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட முடிவுன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வெளில வர முடியும். ஸோ அது எப்படி சொல்கிறது அவங்க எல்லாருக்கும் அது எப்படி சொல்கிறது அது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த இடம் அப்படியே அவங்க வந்து பஸ்ட் ஆகிற மாதிரி வந்து காட்டுறாங்க, அதாவது வெடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சமாக வெடிக்கிற மாதிரி காட்டி அப்படியே வந்து காத்தோட காற்றை வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து அப்படியே புகையாக வந்து மாறிடுது. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து லீகசி இந்த இஷ்யூட பேர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ லீகசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட விஷயத்தை இன்னொருத்தவங்க கொண்டு போகிறது, அதாவது நம்ம பேட்மேன் எப்படி, ஸோ நம்ம பேட்மேனோட லீகசியை ராபின் கொண்டு போகிறது, ஸோ அந்த மாதிரி நம்ம ஐயன்மேனோட லீகசியை ஸ்பைடர்மேன் கொண்டு போகிறது, ஸோ அந்த மாதிரி தான் வந்து லீகசி அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ அதோட பேரை வச்சு இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ் பாரியவன், இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் அடுத்து இமோட்டல் ஹெல்க், ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுவும் இன்றைக்கே தான் அப்லோட் ஆகும். ஸோ இமோட்டல் ஹெல்க்கில் ஒரு செம்மையான ஃபைட் சீன் இருக்குது, ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ கேஸ்.